ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப சிம்பிளான சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம், நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம். சேர்த்துக்கு நான் இன்றைக்கி 10 ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன சின்ன பிரெட்டாக இருக்கிறதுனால 10 எடுத்திருக்கேன். பெரிய பிரெட்டாக இருந்தால் நீங்கள் 5 இல்லை 6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டில் வந்து ஒரு பாதி பிரெட்டை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். சின்ன ஜாராக இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் பாதியளவு சேர்த்துருக்கேன். இதில் 3 பச்சை மிளகாய், 4 இருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டாவதாக இன்னொரு தடவை நம்ம மீதி இருக்கிற பிரெட்டை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு, தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்லா வந்து எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு கோர்ஸாக அரைக்க முடியுமோ அரைச்சா போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற 5 பிரெட்டையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை, ரவை வந்து வறுக்காத ரவை எடுக்கணும். இந்த ரவை சேர்த்துட்டு இதே நம்ம வந்து எந்த அளவுக்கு கோர்ஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இதே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பிரெட் மிக்ஸோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வேறு சாட் மசாலா எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. கொத்தமல்லி ஃப்ளேவரோடையே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் எந்த மசாலாவும் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கரெக்டாக 2 டேபிள்ஸ்பூன் தான் அதிகபட்சமே தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். பிசைகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்லா இறுக்கமான மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்து நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபிங்கர்ஸ் மாதிரி செய்யலாம், ரவுண்டாக வந்து சிலிண்டர் டைப்பில் செய்யலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக செஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை தோசை தவாவில் போட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி சுட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ரெண்டில் எப்படி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஓனாக உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்காது பொரிகிறதுக்கு. சட்டுன்னு ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஒரு சைடு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ நம்ம அதை திருப்பி விடலாம். திருப்பி போட்டு ஒரு 30 லேருந்து 40 செகண்ட் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அடுப்பு தீ வந்து ஃபுல்லாகவே நீங்கள் லோவில் தான் வச்சுருக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டீ டைம் ஸ்நாக்ஸாக சட்டுன்னு சிம்பிளாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்களா, இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வெறும் பிரெட் இருந்தாலே போதும், மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.